இப்போ வியூகம் அப்படின்றப்ப இபிஎஸ் அவர்களோட வியூகத்தை பற்றி பேசுகிறப்பே திமுக கூட்டணிக்கு மாற்றாக யார் இருக்க போகிறாங்கன்றது தான் அது கூட்டணி இருக்கலாம் இல்லாமல் கூட இருக்கலாம் கலையை ஒரு சொல்லுவது அந்த இடத்துல நேச்சுரலாக அதிமுக தானே இருக்குது இப்போ களம் இப்படி தானே இருக்க முடியுன்றதை எப்படி எடுத்துக்கிறது இல்லை ரெண்டு விஷயம் நான் ரெண்டாவதாக இருக்கிறதுக்காக அங்கே இருக்கணும் அல்லது திமுகவை தோற்கடிக்கிறதுக்காக அங்கே இருக்கணும் நானும் திமுக தான் இருக்கணும் அப்படி தான் ஐம்பது வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்குது ரொம்ப சந்தோஷம் நான் ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுக்காக இருக்கேன்னா அல்லது அவரை தோற்கடிக்கிறதுக்காக இருக்கணும் அவரை தோக்கடிக்கிறதுக்காக நான் இருக்கேன்னு சொன்னா எடப்பாடியோட ஐயாவோட எல்லாரும் வந்திருப்பாங்க அவர் ரெண்டாவது இடம் இருந்தாலே போறோம்னு நினைச்சாருன்னா அது நீ எதுக்கு நாங்க பாத்துக்கிறோம் வந்தாங்க இதுதான் அடிப்படை கேள்வி ரெண்டாவது ரெண்டாவது இடத்துக்கு அதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்குன்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இல்ல இல்ல நான் ரெண்டு மூணு சொல்லுவேன் எடப்பாடி ஐயா நேரம் சொல்லிடுங்க எடப்பாடியா அதிமுக எப்பயுமே ரெண்டாவது பற்றி சொல்லல ரெண்டாம் இடத்துக்கு சொல்லிட்டு இருந்தது பாரதிய ஜனதா கட்சி தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க இப்ப கூட என்ன சொல்றீங்க திமுக உங்களை நீ நீக்கி விட்டு நாங்க ஆட்சி கூறுவோம் சொல்லல உங்க வியூகமே உங்க அமித்ஷா பிளானே

ரெண்டாவது விஜய் ஐயா வரும்பொழுது என்னவோ அவர் வந்து கூட்டணிக்கு வரப்போகிறாருங்கிறதுக்காக வந்து அதிமுக வரவேற்கணுமா அப்படிங்கிற கருத்தை வச்சார் ரஜினி ஐயா வரப்போகிறாருன்ன உடனே ஓபிஎஸ் வந்து சிக்னல் விட்டார் நீங்கள் வாங்க அதிமுகவுக்கு வாங்கன்னு சொன்னார் எதுக்கு அப்படின்னா திமுக கிட்டேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் ஓபிஎஸ் அதை வந்து கொஞ்சம் திமுக பங்காளியாக இருந்ததுனால அதை கற்றுக்கிட்டார் எதிரி ஒருத்தன் செதறி இருக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் நம்மளோட நம்ம கமலையா வந்து ஈரோடு கிழக்குல போய் நான் தேர்தலில் இப்போ வாக்கு கேட்கறேன்னு போது வாங்குவாங்க அப்படின்னு தான் இப்ப கொண்டு வந்து டோட்டலாக அந்த டிவியும் இந்த ரிமோட்டும் அந்த டார்ச் லைட்டும் வந்து சேர்ந்துருச்சு மேட்டர் முடிஞ்சு ஹெச் ராஜா மாதிரி எந்த நடிகர் வந்தாலும் விமர்சிச்சிடணும் இல்ல இல்ல நடிகர் வந்தா விமர்சிக்கிறதுங்கிறது தவறு நடிகரோ டாக்டரோ இன்ஜினியரோ அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னா அதை ஏற்றுக்கணும் அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கா இல்லையான்னு ஏற்றுக்கிடணும் அண்ணாமலை ஐயா வரும்போது வேணா நீங்க கன்ஃபியூஸ் ஆனதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் வந்து நேற்றுக்கு தானே பிறந்தாரு அவருக்கு முன்னாடி எங்க வேலைக்காரி குழந்தை பிறந்துச்சு இப்படி எல்லாம் பேசின முட்டாள்தனத்தெல்லாம் அண்ணாமலை ஐயாக்கு நீங்க பண்ணலாம் ஏன்னா அவர் அரசியல் இருந்து வரல நேரடியாக அவர் வந்து ஒரு இதுல இருந்து அரசு வந்துட்டார் ஆனால் விஜய் பற்றி உங்களுக்கு இருபது வருஷமா தெரியும் அவர் வந்துக்கிட்டு இருக்காரு வளர்ந்துட்டு இருக்கிறாரு அவருக்குன்னு ஒரு வாக்கு சதவிகிதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் அவர் இன்னும் கொள்கையை எடுத்து வைக்கல ஒற்ற வரியில் சொல்லணும் சித்தாந்தத்தை அதை இன்னும் சொல்லலை அதனால் நாமெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவர் வந்தால் திமுகவில் இருக்கும் பெண்கள் ஓட்டோம் அதிமுகவில் இருக்கும் நாற்பது ப்ளஸ் இருக்கக்கூடிய பெண்கள் ஓட்டோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களில் இருபத்தைந்து ச வயதுக்கு இருக்கிறவங்க போயிடுவாங்கங்கிறது வந்து உண்மையாக நம்ம எடுத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அப்படி தெரிஞ்சிருந்தாருன்னா எடப்பாடி ஐயா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எடப்பாடி ஐயா ஒரு தப்பும் பண்ணலை எல்லாத்தையும் அற்புதமா பண்ணாரு தைரியமா பண்ணாரு அடிச்சு 23 இருபத்தி மூணு வரைக்கும் அதாவது அந்த கட்சி ஒரு ஒரு குடும்ப கட்டுக்குள்ள போயிடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருந்து அதிமுக திமுக மாதிரி கட்சியில நீங்க எதிர்வதெல்லாம் அவ்வளவு ஈஸியா பண்ணிட முடியும் ஊடகமா பேசுறீங்களோ பாஜகவை எதிர்க்காத வரைக்கும் சரியா இருந்தாரு பாஜகவை எதிர்க்கிறப்ப தப்பா பண்ணிட்டேன் நீங்க அப்படி சொல்லலாம் அதுக்கானங்க நீங்க சொன்னதன் அர்த்தம் என்ன அதற்கானது இருபத்தி மூணுன்னா காரணத்தையே சொல்லிட்டேன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே அதிமுக ஒரு குடும்ப கட்டுக்குள் போயிடக்கூடாது அப்படிங்கறதுல அவர் தெரிவாரு சரி இப்ப வரைக்கும் இல்ல கிடையாது இப்போவும் அவர் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் என்ன பண்ணியிருக்கணும் பிஜேபியோட கூட்டணி இருக்கா இல்லையாங்கிறத டிசம்பர் மூணு வரைக்கும் தள்ளி வச்சுருக்கணும் அந்த ஐந்து மாநில தேர்தல் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்துருக்கணும் அவர் அப்போ பேசியிருக்க வேண்டியது என்னவா இருக்கும் ஒரு எட்டு மாதமாக அதிமுக உடஞ்சி போச்சு எட்டாயிடுச்சு பத்தாயிடுச்சுன்னு கதை பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும் ஐயா நீங்கள் யாரை சொல்கிறீங்க அம்மாவை சொல்கிறீங்களா டிடி விதிநகர் என்ன சொல்லிக்கிறீர்களா அல்லது ஐயாவை சொல்லியிருக்கீங்களா அவங்கள நான் இணைக்கணும்னா அவங்களுக்கு என்ன பதவி கொடுக்கணும் அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற கேள்வியே மக்கள் முன்னாடி எடுத்து வச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து நான் பதவிக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் நேரம் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிருந்தால் மேட்டர் முடிஞ்சிருக்கும் எட்டு மாதம் ஒரு கட்சி வந்து உடஞ்சு போச்சு எட்டாயிடுச்சு பத்தாயிடுச்சு உடந்தது வந்து ஒரு சமூகத்தை சார்ந்த நான் வந்து சமூகங்கிறது அரசியல் ரீதியா இருக்கிறனால பேசுற அல்வி என்ன சார் இபிஎஸ் அவர்கள் தெளிவான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு இவர்களை இணைப்பதற்கான பேச்சே இல்லைன்னு சொல்லி அதுக்கு முற்றுப்புள்ளி பல அதோட கூடாது உங்க சிக்கல் அதான் நீங்க நான் இணைப்பதற்கான முடிவுக்கு வர மாட்டேன்னு சொன்னது தப்பு அதுக்கு பதிலா நீங்க என்ன சொல்லிருக்கணும் இணைத்தார் அவர்களை என்னவாக சொல்லி இணைத்து அதுதான் பேசியிருக்கணும் நீங்க பாசிட்டிவ் ட்ரெண்டை தூக்கி மக்கள்கிட்ட விட்டு இருந்தீங்கன்னா

ஒரு அது சனாதன எதிர்ப்பாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு நீட்டு விஷயமா இருக்கட்டும் ஒரு ஒரு வருடமும் நீட் ரிசல்ட் வரும்போது நான் எடப்பாடி ஐயா இருந்தோ என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன் நான் கொண்டு வந்த அந்த ஏழரை சதவீதத்தினால் இத்தனை அரசு மாணவர்கள் நீட்டு மருத்துவர்களாக போகிறார்கள் அப்படின்னு அழகாக தெளிவாக சொல்லியிருப்பேன் ஏன்னா அவர் தான் அதை பண்ணார் அவரால் தான் அரசு பள்ளியில் படிக்கிறவங்க வர முடிஞ்சது இதெல்லாம் ஒவ்வொரு மேடையிலும் அதிமுகவினர் பேசாததா சட்டம் எடப்பாடி ஐயா பத்தி மட்டும்தான் இபிஎஸ் அவர்களும் பேசியிருக்காங்களே இல்ல எடப்பாடி ஐயா பத்தி தான் இல்ல நான் இபிஎஸ் அவர்களை மட்டும் நான் எதை முன்னிறுத்திருப்பேன் தெரியுமா சார் நான் என்ன சொல்றேன்னா சட்டமன்றத்தில் இபிஎஸ் அவர்களை எதிர்க்கட்சி தலைவரா இருந்து ஏழரை சதவீதத்தை பத்தி பேசியிருக்காரு நீங்க நீங்க பார்க்காததெல்லாம் அவங்க பண்ணிருக்கணும்னு சொல்றீங்களோன்னு எனக்கு சந்தேகம் இல்ல இல்ல நான் திரும்பவும் சொல்றேன் இன்னொரு பெரிய தவறு அவர் பண்ணது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு தேர்தல் அறிவிக்கையில அதிமுக சொன்ன சிறந்த திட்டம் என்ன வாக்குறுதி என்ன ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மூணு தேர்தல் ஐயா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ஆறுக்கு வந்துருவோமே இருபத்தி ஆறு வந்துடலாமா இதே தப்ப நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த ரெண்டாவது இடம்ங்கிற அந்த பங்காளி மாற்றக்குள்ளதான் வரும் அது இல்லாமல் நீங்கள் எதிர்த்து நோக்க வேண்டும் என்று எதை எதிர்க்க உதாரணத்துக்கு இப்போ சொன்ன சீமான ராஜீவ்காந்தி படுகொலையை பற்றி ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னா நானா இருந்தா அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பேன் அப்படி எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா நாளைக்கு காங்கிரஸ் கூட்டணி உடஞ்சி வரும் அப்படி வரும்போது என்கிட்ட வருவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கி இருப்பேன் நீங்க அப்பையும் பேசல ஒரு தலைவனை பற்றி விளைவா பேசும்போது அவங்க வார்த்தைகள சொல்ல இடத்துக்கு வரனா ரவி திரும்ப திரும்ப நீங்க என்ன பண்றீங்க ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் சொல்லிரு அதிமுக ஐந்து வருடம் மட்டும் எதிர்க்கட்சியா இல்ல பத்து வருடம் இருந்தாங்க தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னு வருஷம் இல்ல கண்டினியூஸ் பாருங்க கண்டினியூஸ் எது அவர்கள் சொன்னது அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கணும் அவங்களால பத்து வருஷம் தாங்க முடியாது கண்டினியூஸா இருப்பதுங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு கொடுக்கப்பட்ட வரம் அது எம்ஜிஆர் ஐயா காலத்தில் பதினாலு வருடம் ஜெயலலிதா அம்மா காலத்தில் பத்து வருடம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் மூன்று தேர்தல்கள் வரத்தான் போகுது இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் எதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை சொல்லணுன்றீங்க கூட்டணி ஆட்சி தான் வரும் தனி ஆட்சி திமுக அதிமுக ஆட்சி இருக்காது கூட்டணி ஆட்சி தான் வரும் அந்த கூட்டணி ஆட்சி வரும்பொழுது நான் இதெல்லாம் பண்ணுவேன் நீங்க தான் முதல்ல எதையும் எடுத்து வைக்கணும் நீங்க நீங்க வைத்தா தான்

அறிவுரை சொல்றதுக்கு எவ்வளவோ இருக்குது அண்ணாமலையே அதனால அங்கேயே அதிமுக தாக்காதயா தலைவர்களை பத்தி தரக்குறைவா பேசாதே நான் முட்டாளுங்க சொன்ன அது வேற விஷயம் நான் சொல்லிட்டு போலாம் இல்ல ஆனா நீ சொல்லாத தவறா வேண்டாம் நீங்க சொன்னாருங்க சரி வேண்டாம் வேண்டாம் நான் சொல்றேன் அனுமதிக்கிறேன் ஒரு வரி பதில் சொல்லிடுறேன் நான் யார் அண்ணாமலை சொல்லிட்டோ ஒரு வரி ஒரே ஒரு வரி தான் நீங்க பேசுங்க ஒரே ஒரு வரி அவர் பேசி வரி சொல்லிறாரு அப்புறம் நீங்க பேசுகல நீ வந்து அடக்கி நீங்க ரொம்ப நேரம் பேசிட்டீங்க நீ அடக்கி பேசி நீங்க எத்தனை நிமிடம் தான் வந்து என்ன நீ வந்து இந்த மாதிரி கூட்டணி எல்லாம் கெடுத்துட்டு நீ வந்து இரண்டாவது இடத்துக்கு வருவேன்னு சொன்னே எங்க வந்த இருபத்தெட்டு இடத்துல மூணாயிரத்துக்கு போனேன்